போறாங்க அப்படினா லிமிட்டா இருக்கணும். ஏரியானா போக கூடாது இந்த கால நம்ம பேரண்ட்ஸே பயந்தாலும் அந்த பசங்களுக்குள்ள அந்த உணர்வுகள் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அந்த உணர்வுகள் வந்து அதை அப்படியே காமிச்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆனால் ரொம்ப மாஸ் எல்லாருமே ஃபேமிலியா பார்க்கலாம். பசங்க ரொம்ப சேஃப்டியா இருக்கணும்ன்றது ஒரு முக்கியமான கருத்து. ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக காமிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பரான படம். ரொமான்டிக் சீன் இல்லாம ஃபேமிலி சப்ஜெக்ட் இல்லாம ஒரு படத்தை பண்ண முடியும்னா இந்த படம் செம நல்லா இருக்கு. கதையோட கான்செப்ட் எந்த மாதிரி ஏதோ ஒரு பிடிச்சி ரெஸ்கியூ பண்ற மாதிரி தான் இருக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸை ரெஸ்கியூ பண்ணி காப்பாத்துற மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு படத்தவே எடுக்க முடியாதுன்னு சில ரசிகர்கள் வந்து இந்த படத்தை சொல்லியிருக்காங்க. இது நீ எந்த மாதிரி பார்த்துட்டு வரீங்க இந்த படத்தை? மலையாளினாலே நல்லா தான் எடுக்கிறாங்க, தமிழோட நல்லா தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. படம் நல்லா இருக்குது. கதையோட கான்செப்ட் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க? கான்செப்ட் வந்து எப்படின்னா ஒரு குடிக்குழந்தை ஃப்ரெண்டை வந்து காப்பாற்றணும், அதுதான் கான்செப்ட். எல்லாருமே பயப்படும் போது ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இறங்கி காப்பாற்றுவாங்க, ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் இறங்கி காப்பாற்றுவாங்க. தமிழ் தலைவர்களாட்டிருக்கு நம்ம தமிழ் சிறந்த நடிகர்களாட்டு இந்த படத்துக்கு வந்து ரொம்ப வரவேற்பு கொடுக்குறாங்க. அந்த வரவேற்பு கொடுக்குற அளவுக்கு ஒருத்தப்பலாக இருக்குது அந்த படத்தில். ரொம்ப த்ரில்லிங்க. ஐ மீன் ஒரு 40 மினிட்ஸ் அப்புறம் படம் ஸ்டார்ட் ஆகும்போது ரொம்ப த்ரில்லராக போயிட்டு இருக்கு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகிறதுல எல்லாருமே கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. கொஞ்சம் சீட்டு த்ரில் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் கடைசி அந்த அந்த லாஸ்ட் டைமில் அந்த இந்த இந்த பாட்டு வரும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்மணி அன்போடு காதலான சாங் வரும், அது ரொம்ப நமக்கு கூஸ் பம்ப்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க எல்லாருமே. டைரக்டர் இந்த படத்தை வந்து என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க? ஒரு எமோஷனல் ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாமே த்ரில்லர் தான். ஃபுல் அந்த குளியில் தான் காப்பாற்றணும், அதான் கதை. மற்றபடி பெருசாக அது உள்ள அது எந்த அளவுக்கு நமக்கு எங்கேஜிங் கொண்டு போகிறனால நல்லா எங்கேஜிங் கொண்டு போனாங்க படம். ஒரு அட்வென்ச்சராக ஒரு அட்வென்ச்சராக இருந்துச்சு. நான் பார்க்கலாம் படம் எப்படி ப்ரோ? நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு படம். கதையோட கான்செப்ட் என்ன பண்ணிக்கிறீங்க? ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து காப்பாற்றுறாங்க, போலீஸ் கூட காப்பாற்ற மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் தான் காப்பாற்றுவாங்க, அதான் கதை. இப்போ நிறைய படம் பார்த்துட்டு வந்தவங்க தேட்டர் ரிவ்யூவில் என்ன சொல்லியிருக்காங்கடா, அதாவது தமிழ் படத்தை காட்டிலும் இந்த படத்தை வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியாது எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி படமே எடுக்க முடியாது இன்னொரு தமிழ் படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சூப்பராக இருக்குது ப்ரோ, தமிழ் படத்தோட நல்லா இருக்கு. ஆனால் அந்த மாதிரி கம்பேர் பண்ண முடியாது, இதுவும் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. கதையோட கான்செப்ட் எந்த மாதிரி? கதையோட கான்செப்ட்னா லைக் வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொடைக்கானல் போகிறாங்க. கொடைக்கானல் போயிட்டு ஸோ அங்கே ஒருத்தவங்க போய் குழியில் விழுந்துருவாங்க, அவங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து எப்படி காப்பாற்றுறாங்கன்னு தான் கதை. பயங்கரமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நம்ம தமிழ் தலைவர்களாகட்டும் நம்ம தமிழோட சிறந்த நடிகர்களாகட்டும் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப வரவேற்பு கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு ஒருத்தபிளாக இருக்குது அந்த படத்தில். ரொம்ப ஒருத்தபிள், சூப்பராக இருக்குது. ட்ரூ ஸ்டோரி ப்ரோ இது ஆக்சுவலாக. ஸோ உண்மையாக நடந்த கதை, முக்கியமாக ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி தான். ஸோ எமோஷ்னலாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து என்ன எப்படி காப்பாற்றுறாங்க, என்ன எமோஷ்னலாக வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னா அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்க காப்பாற்றுறதுக்காகன்றதான் நல்லா இருந்துச்சு. ரியலாக நடந்த ஸ்டோரின்றனால அது எல்லாமே சாங்ஸ் எது இந்த படத்தில் வந்து இது ஒரு ஆக்சுவலாக நான் 15 மினிட்ஸ் லேட்டாக போனேன். ஸோ ஒரு சாங் அது என்ன ஃபஸ்ட் சாங் என்னன்னு தெரில, பட் அந்த கயிறை தூக்கும்போது அந்த குணா சாங் மேரட்டி வேற லெவலில் இருந்துச்சு. இந்த உண்டான காயம் யாவும் அந்த ஆமாம் அந்த சாங் 90 எடுத்து இந்த போட்டிருக்கனால அது ஒரு தனி வைப்போடு தான் இருக்குது. ஆமாம் பயங்கரமாக இருந்துச்சு அது. அது அந்த பிளேஸ் பண்ண அந்த சாங் பிளேஸ் பண்ண ஏதோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு கருத்து இருக்குது, ஒரு மூவின்னாவே ஒரு கருத்து இருக்குது. இப்போ இந்த மக்களுக்கு வந்து ஒரு ஏதாச்சும் கருத்து இந்த படத்தில் இருக்கா? கவர்மெண்ட் ரூல்ஸாக ஃபாலோ பண்ணணும் அவ்வளோ. சரி தேங்க்யூ. ஃபாலோ பண்ணியிருந்தால் அந்த நடந்திருக்காது. சரி படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, சூப்பராக இருந்துச்சு. கான்செப்ட் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க? ரெஸ்கியூ பண்ணுறது. தலைவர்களாகட்டும் நம்ம தமிழ் ஹீரோவாகட்டும் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப வரவேற்பு கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்காங்க. ஆ ஒர்த்து, மஸ்ட் வாட்ச். கேரளாவிலேருந்து கொடைக்கானலுக்கு டூர் வராங்க. அதில் வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் விழுந்துடுறாப்புல உள்ள, அவரை காப்பாற்றுறது தான். யாருமே காப்பாற்ற முன் வராதப்ப அவங்க ஃப்ரெண்டே வந்து காப்பாற்றுறாப்புல உள்ள இறங்கி. நல்லா இருந்துச்சு. கதையோட கான்செப்ட் எந்த மாதிரி? சிம்பிளான கதை தான், மலையாள படம் மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு படம்.